ஏற்கனவே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தினம் எல்லாமல்ல இறைவன் ஏழுமலையானை தரிசிக்க வந்து மனநிறைவோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கேன். ராமர் ஐயோட்டு கோயில் இதெல்லாம் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டேன். அது ஒரு அனைவருக்கும் ராமர் கோயில் தான் அனைவருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. இப்போ திருப்பதியை போல தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள்லாம் அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் திருப்பதி கோவிலை போன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் அந்த விஐபி அப்படின்ற கட்டுப்பாடுகள் வந்து நிறைய விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கிற முறை தான் பூ கையாளுறாங்க. புதுசாக இது வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. புதுசாக வந்து நிறைய ஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தான் வரணும் விஐபியில் குறிப்பிட்ட நபர்கள் சார். அது சரியா எனக்கு தெரியல, தெரிஞ்ச நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லையில்ல. 2024 தேர்தலுக்கான பணிகள் ஏற்கனவே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்று தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கோம். 4 குழுவும் இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்பட்டிருக்கிறது.